Hi all, welcome to my channel. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர் பிளான்ட்டை எப்படி ஈஸியா வளக்கலாம், அப்புறம் அதோட யூசஸ் என்ன அப்படின்றதை இந்த வீடியோல டீடைலா பாத்துறலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் செடி தான் நான் வந்து முதல்ல வாங்கிட்டு வந்தேன். ட்ரிச்சிலேருந்து பாப்பா பார்க்க போகும்போது வாங்கிட்டு வந்தேன். 150 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதன் மூலம் நிறைய ஸ்பைடர் செடி வந்து நான் வந்து வச்சுட்டேன். என்னோடய ஹேங்கிங் பாட்ஸில் 2 வச்சுருக்கேன், நார்மல் தொட்டியில் வச்சுருக்கேன், கார்டனில் வச்சுருக்கிறேன். எவ்வளோ செடி வச்சாலும் அழுக்கவே மாட்டேங்குது. அப்படி ஒரு அழகு இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு. அழகோடு மட்டும் இல்லாமல் இந்த காற்றுல உள்ள நச்சுக்கள்லாம் அகற்றக்கூடியது. ஒரு பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர். ஆக்சுவலாக இந்த ஸ்பைடர் பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் வந்து பேல் எல்லோ கலர் இருக்கும். அந்த கார்னரில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனாக இருக்கும். இன்னொரு வெரைட்டி நான் வச்சுருக்கிறேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்பைடர் பாருங்கள், நான் வீட்டு முன்னாடி வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்து வச்சது தான். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த செடியோட ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, காற்றுல உள்ள கார்பன் மோனாக்சைடு அப்புறம் ஃபார்மால்டிஹைடெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக உறிஞ்சி வச்சுக்கும் தங்கிட்ட. அது வந்து கெடுதல் செய்யக்கூடிய கேஸஸ் தான். அதனால் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஏர் பியூரிஃபையராக இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாசா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு ரூமில் வந்துட்டு உள்ள ஃபார்மால்டிஹைடை வந்து 24 ஹவர்ஸில் 95% வந்து நீக்கிடுச்சு இந்த செடி. ஸோ இந்த ரீசனுக்காக தான் அந்த செடியை வந்து நிறைய ஆஃபீஸஸ்ஸு அண்ட் மால்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க. ஈவன் பெட்ரோல் பங்கில் கூட பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக செடி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு வெரைட்டி ஸ்பைடர் செடி. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நடுவில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அந்த சைடில் வந்து எல்லோவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா அந்த செடி மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி செடிகள் சைடில் வராது. நடுவில் ஒரு ஸ்டெம் வரும் நீட்டாக. அதில் வந்து குட்டி குட்டி செடிகள் நிறையா வரும், பேபி பிளான்ட்ஸ் வரும். அதுலேருந்து எடுத்து தான் நம்ம புதுசாக செடி வளர்க்கணும். அப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி செடிகளில் வந்து அடியில் வந்து வேர் விடும். அந்த மாதிரி வேர் விட ஆரம்பித்தோடனே ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கிரவுண்ட்லேயும் வச்சுக்கலாம், பாட்ஸ்லேயும் வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் பேபி பிளான்ட்ஸ் வந்திருக்கு, நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் வீட்லேயும் வச்சேன். எனக்கு அந்தளவுக்கு அது நல்லா வளரலை. நீங்கள் வந்து இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் கார்டனில் வச்சாலும் பாட்டில் வச்சாலும் வெயில் படணும். ஆனால் டோட்டலாக ஃபுல்லாக வெயில் படக்கூடாது. செமி ஷேடான ஏரியாவில் வச்சுக்கோங்க. சன்லைட் இதுக்கு பிடிக்கும், ஆனால் வந்து டோட்டலாக சன்லைட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நிழலும் தேவைப்படுறதுக்கு. அப்போ தான் நல்லா அழகாக வளரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் எனக்கு தென்னை மரம் இருக்குது, அதுக்கு அடியில் இந்த சைடு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த செடியிலேருந்து அழகாக நீட்டாக ஒரு ஸ்டெம் வந்திருக்கு. அதில் வந்து நிறைய குட்டி குட்டி பேபி பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஒரு செடிக்கு அடியிலையும் நல்லா வேர் விட ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு வேர் வைக்கலை. அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் தனியாக நிறைய செடிகள் வச்சு உண்டு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். இந்த வெரைட்டி ஸ்பைடர் செடியில் தான் பூ வரும். அதுதான் ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா பியூர் ஒயிட்டாக அழகாக இருக்குது. ஒரு வச்சு ஒரு 2 டேஸ் ஆச்சு, அப்படியே தான் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த வெரைட்டி வந்து ஹேங்கிங் பிளான்ட்டாக நான் வந்து இந்த பாட்டில் வச்சுருக்கிறேன். அது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செடி ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதில் வச்சாலும் அதுக்குன்னு ஒரு அழகான லுக்கு கொடுக்கும். இப்போ பாட்டில், ஹேங்கிங் பாட்டில் வச்சிங்கன்னா பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நார்மல் பாட்டில் வச்சாலும் சரி, கிரவுண்டில் வச்சிங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா, குட்டி தோட்டமாக தான் நடுவில் வச்சிங்க அப்படின்னா வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கங்கே ஒரு 4 ஸ்பைடர் வச்சுட்டிங்கன்னா தோட்டத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா பார்டராகவும் நீங்கள் வைக்கலாம், ஹெட்ஜஸ் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வச்சாலும் ஒரு அழகான லுக்கும் க்ரியேட் பண்ணும் உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட் வெரைட்டி வந்து நான் தோட்டத்துலேயும் ஒன்று வச்சுருக்கிறேன். நல்லா உயிர் பிடிச்சி அழகாக வந்துட்டுருக்கு. நான் தோட்டத்தில் அங்கங்கே ஒரு 4 பிளேஸில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான இந்த ஸ்பைடர் செடியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வச்சு வளருங்க. தேங்க்யூ.